ஐயா, இப்ப இருக்க இளைஞர்களுக்கு எது மேலயுமே பற்று இல்லையா? நாடு மேலயும் பற்று இல்ல, வீடு மேலயும் பற்று இல்ல. உனக்கு எது மேலதான்டா பற்று இருக்குன்னு கேட்டா, எனக்கு இந்த ஸ்மார்ட் போன் மேலதான் பற்று இருக்குங்கிறாங்க. போன் மேலதான் பற்றுங்கிறானா? வேற சிலர் கிட்ட கேட்டா நாட்டு பற்றா அப்படின்னா என்னன்னு கூட கேக்குறாங்க. ஐயா, ஆமா, நாட்டு பற்றுதான் என்ன பற்று? நம்ம ஒரு பொருள், ஒரு இடம் இல்லைன்னா ஒருத்தர் மேல வச்சிருக்க பக்தி, அன்பு, பாசம், இதான் நம்ம பற்றுன்னு சொல்லுவோம். சூப்பர். அப்ப நாடுனா என்ன? இங்க கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம நாடு இல்ல, நம்ம வாழ்ற இந்த மண் அதுதான் நம்ம நாடு. கைய கை கை கை. நம்ம போற இந்த சாலை, நம்மளுடைய ஊர், நம்ம கிராமம், நம்ம சமுதாயம், இதுதான் நம்ம நாடு. நம்ம நாட்டு பற்று எப்படி வெளிக்காட்டுறது? சும்மா காந்திக்குள்ளா போட்டோமா, கதர் சட்டை போட்டோமா, வருஷத்துக்கு ரெண்டு நாள் கொடி ஏத்தினோமா, சினிமா தியேட்டர்ல தேசிய கீதத்தை எழுந்து சின்னமா, இது மட்டும் நாட்டுப்பற்று இல்லை. நம்ம நாடு முன்னேறணும், நம்ம நாட்டில் இருக்க எல்லாரும் சுகாதாரமாக வாழணும், லஞ்ச லாவணி இருக்கக்கூடாது, நம்ம நாடு முதல் இடத்துல இருக்கணும், இப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்ம நாட்டுப்பற்று வெளிக்காட்டுற மாதிரி தான். மற்ற எப்படி காட்டலாம்? மற்றபடி எப்படி வெளிக்காட்டலான்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டை பெருமடிய வைக்கிறது. ரியோ ஒலிம்பிக்ஸ் 2016 வெள்ளி பதக்கம் வென்ற பிவி சிந்து மற்றும் பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்றிருக்காங்க. பாரா ஒலிம்பிக்ஸ் 2017 தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியன் மாரியப்பன் தங்கவேலு. இந்த மாதிரி நம்ம திறமைகளை வெளிக்காட்டியும் நம்ம நாட்டை பெருமடைய வைக்கலாம். ஆனால் இப்போ இருக்க இளைஞர்கள் இதெல்லாம் செய்கிறதில்லை. ஏன்னு பார்த்தோன்னா, இந்த மொபைல் ஃபோன், திரைபேசி, 5 ஸ்கூல் முடித்து வரோம், 6:30 ஹோம்ஒர்க் முடிக்கிறோம், அதுக்கப்புறம் கையில் எடுக்கிற இந்த ஃபோனு தான், 10 வரைக்கும் அதை தான் வச்சு பார்த்துட்ருக்கோம். கேட்டால் பப்ஜியில் சிக்கன் டின்னருங்கிறாங்க, ஃப்ரீ ஃபயரில் பூயாங்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் சேட்டிங்குங்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் கமெண்ட்டுங்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோங்கிறாங்க. இப்படி அந்த அதில் வர காட்சிகளை பார்த்து நம்ம இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு தவறான மாயையிலேயே வாழ்கிறாங்க. எப்போ அது அந்த பப்ஜி கேமில் என்னமோ சொல்லுவாங்களே, ஜெயிச்சா வின்னர், நைட்டு டின்னர். அது என்ன அது? அது என்ன அது? அது சொல்லு. வின்னர் 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 சிக்கன் டின்னர். வின்னர் வின்னர் சிக்கன் டின்னரா? பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தோன்னா போதை. நம்மளே நம்ம அரசாங்கம் இந்த தீபாவளிக்கு 600 crore மதுபானங்கள் விற்பனை செய்யணும்ட்டு டாஸ்மாகுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. அருமைப்பா. நம்மளே டிவியில் நிறைய இடத்துல பார்க்குறோம், ஸ்கூல் பசங்க புகை பிடிக்கிறாங்க, மது அருந்துறாங்க, இந்த மாதிரி பல போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்காங்க. இதனால் அதுலேயே ஆழ்ந்து மூழ்கி அதுலேருந்து மீள முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. அவங்களுடைய அறிவு மங்கி அவங்களால யோசிக்க முடியல, இந்த போதை போதை போதைன்னு அதுலேயே ஆழ்ந்து மூழ்கிறாங்க. அடுத்து சமுதாயத்து மேலே பழி போடுறது. எது நடந்தாலும் இந்த சமுதாயம் இப்படி இருக்குது அதனால தான் நான் இப்படி வைக்கேன், அவங்க அப்படி செஞ்சதுனால தான் நான் இப்படி வைக்கேன். நம்ம நாட்டை நம்ம நேசிக்கணும், நம்ம நாட்டில் இருக்க விவசாயத்தை பாதுகாக்கணும், நம்ம நாட்டில் இருக்க நிலங்கள், நீராதாரம் இதெல்லாம் காக்கணும், நம்ம மொழியையும் நம்ம பண்பாட்டையும் வாழ வைக்கணும், மற்றும் கல்வி. நம்மக்கிட்ட எவ்வளோ நல்லா இருந்தாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ காசு இருந்தாலும் அதை வாங்கிக்கலாம், ஆனால் அறிவை மட்டும் நம்மகிட்டருந்து வாங்கிக்கவே முடியாது. அறிவு தான் அழியாத ஒரே சொட்டு. இதை புகழ்ச்சி தெளிவாக எம்ஜிஆர் பாட்டாவே பாடுறாரு. என்னன்ன? நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு. நல்லா இருக்கு. இத பாரதியாரும் கூறார், தேடிச்சோ நிதம் தின்னு பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உலர்ந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நகை கூடி கில பருவம் ஏந்தி கொடுங்கோட்டு கிரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் நினைத்தாயோ அப்படின்னு பாரதியார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பேட்டையில ரஜினிகாந்த் நான் வீழ்வேன் நினைத்தாயோன்னு சொன்னா மட்டும் கேட்கிறாங்க இளைஞர்கள். சூப்பர் சூப்பர் சார். என்று நாட்டுப்பற்று என்பது பொதுநலம், வீட்டுப்பற்று என்பது சுயநலம் என்று என் உயர்வை முடிச்சுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.